கண்ணனின் கண்ணோட்டத்தில் கருக்கலைப்பு சரியா தவறா என்பது இன்றைக்கான கேள்வி. ஓகே, எல்லாரும் தெளிவா தான் சொன்னீங்க. சோ லைக் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லாம, சுயநலம் இல்லாம, விருப்ப வெறுப்பு இல்லாம நாம வந்து கொலையே பண்ணலாம்னு கண்ணன் டிக்ளரே பண்ணிட்டானே. சோ தேர்ஃபோர் இங்க த வெரி த பேசிக் சாரம், பகவத்கீதனுடைய அற்புதமான சாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன செஞ்சா சரி என்ன செஞ்சா தவறு அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். ஈவன்தோ ஞானத்தின் லட்சணங்கள் அஞ்ஞானத்தின் லட்சணங்கள் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா அந்த பல அத்தியாயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும், நமக்கு கன்ஃபியூஷனே இல்லாம தெல்ல தெளிவாக புரியும் மாதிரியான பல இடங்கள்ல அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்ற விஷயம் சமபாவனை, சமபாவனை, சமபாவனை. சரி, நீ சமபாவனையோட நீ ஒரு விஷயத்த பண்ணா அது ரைட்டு, இல்லைன்னா அது தப்பு. இதை தான் வந்து ஹோல் ஆஃப் தி கீதா அதை டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அர்ஜுனன் இன்ஃபேக்ட் கேட்கிறான், கண்ணா முடிய பிச்சுக்கிற மாதிரி இருக்குடா, அந்த சாஸ்திரம் இதை சொல்லுது, இந்த சாஸ்திரம் அதை சொல்லுது, நான் இதை எதை பண்றதுன்னு எனக்கு தெரியல, தாய் சொல்லி தட்டாதேன்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது, நீ தர்மத்துக்காக பெத்த தாய் என்ன குருவே கொள்ளுன்னு நீ சொல்ற, ஐயையோ முடிய பிச்சுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்லி கேட்கும் போது அவர் சிம்பிளா சொல்றது விஷயம் இதுதான். சோ நீ எதுக்காக செய்யற இன்டென்ஷன் அப்படின்றது உன்ன காரணத்திற்காக, அதுதான்டா உன்னுடைய புண்ணிய பாவத்தை டிசைட் பண்ண போகுது, உன்னுடைய பிசிக்கல் ஆக்ஷன் மேட்ரே கிடையாது என்ற ஒரு விஷயத்தை கீதை முழுவதும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் நீங்களே அழகா ஆன்சரை சொல்லிட்டேங்க. சரியா? இப்ப இன்னும் கூட என்ன தவறான அந்த ஒரு பிரச்சனை வந்துருது அப்படிங்கிறதுனால, எது சுயநலம், எது விருப்பு வெறுப்பற்ற நிலை, எது வந்து ஈகோ அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வருதுன்றதுனாலதான் சும்மா நாளுக்கு அந்த கொஸ்டினை கேட்டேன். ட்ரை பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒன்ன மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த தாய்க்கே அந்த தாயின் உயிருக்கே ஆபத்து அப்படின்னா மட்டும் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற விஷயத்துல ஒரு டவுட்டாவே இருக்கு. இல்ல இவ தானே தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்பி ஏமாந்தது இவதானே அப்படின்னுட்டாலோ, அல்லது ரேப் பண்ணாலும் பரவாயில்ல இவ வளர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி வரும்போது, ஸ்டில் வி ஹாவ் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். இங்க எகெயின் டிசிஷன் என்ன வேணா எடுங்கிறான் கண்ணை. ரேப் பண்ண குழந்தைய கண்டிப்பா நீ வந்து கலைக்கணும் அப்படின்னுட்டும் அவன் சொல்ல மாட்டான், கலைக்கவே கூடாதுன்னுட்டும் அவன் சொல்ல போறது இல்லை. சி, அண்டர் வாட் இன்டென்ஷன் யூ ஆர் கோயிங் டு மேக் திஸ் ஆக்ஷன், அவ்வளவுதான். 100% சொசைட்டி நலன் கருதி, குழந்தை நலன் கருதி, என் நலன் கருதி, சோ அனைத்து நலனின் கருதி, சம பாவனையோடு அனைவரின் நன்மையை கருதி நான் இந்த முடிவை எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் நீங்க கணவன் மனைவியா இருந்துட்டு நீங்க ப்ரிகாஷனேட்டரா இருந்திருப்பீங்க, பட் ஒரு சில டைம் ப்ரிகாஷன் மிஸ் ஆகி வந்துட்ட பிறகு கூட எல்லாமே டீட்டெயிலா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. தவறு செய்ததை உணர்ந்து திருந்தி இனி ஒரு முறை இந்த தவறை செய்ய மாட்டேன் என்ற ஒரு முழுமையான தெளிவோடு புரிதலோடு, மேலும் இப்போது நான் பிறத்தலை விட பிறப்பிக்காமல் இருந்ததே அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்ற காரணத்தினால் அதுவும் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது லவ்ன்றது தான் அர்த்தமாகுது. ஸோ எது லவ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பர்டிகுலர் இந்த கொஸ்டினை கேட்டேன்னு வச்சுப்போங்க. ஸோ ஆர் யூ இன் ரியலி இன் அ பியூர் லவ்ல இருக்கியா இருக்கு? வெரி சிம்பிள் யார்ஸ்டிக் என்னது, அனைவரின் நன்மையை கருதி நான் முடிவெடுக்கணும் மட்டும் நான் கருதணும், குழந்தை நலன் முக்கியமான கருதணும். அதுதான் நீங்க அந்த ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருக்கீங்க. குழந்தை நலன்னா அது வந்து அந்த குழந்தை வந்து மூளை வளர்ச்சி இல்லாம இருந்தா அது கஷ்டப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல மட்டும் குழந்தை நலன் எடுத்துக்கிட்டீங்களா? இன் ஜென்ரலா அந்த டோட்டலா அந்த குழந்தை வந்து நம்மளால எப்படி எந்த அளவுக்கு வளர்க்க முடியும், அல்லது சொசைட்டி அதை எப்படி பார்க்கும், இந்த குழந்தை அதை எப்படி எடுத்துக்கும், சி அகெய்ன் உண்மை என்னன்னு நமக்கே தெரியாதுங்க. ஹவ் யூ திங்க், நீ என்ன இன்டென்ஷன்ல நீ முடிவு பண்ற, அந்த குழந்தை வந்து சூப்பர் டூப்பர் குழந்தையா இருக்கலாம், ஆனாலும் எங்க குழந்தை கஷ்டப்படுமோ அப்படின்னு நீயா நினைச்சிட்டு நீ வந்து முடிவு எடுத்திருக்கலாம், அப்ப கூட அதை தப்புன்னு நீங்க சொல்ல முடியாது. என்னுடைய இன்டென்ஷன் அஸ்லாங் அஸ் பியூர் ஹார்ட்டடா இருக்கிற வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது என்பதுதான் மிக மிக முக்கியம். இன்னொன்னே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, ஒரு நாட்டுல வந்து தடை விதிச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த தடை என்ன கண்ணோட்டத்தில் விதிக்கப்பட்டது, டிசிப்ளினே இல்லைன்னு லூசுத்தனமா போயிட்டு இருக்கீங்கடா, குடிக்க கூடாது அப்படின்னு நமக்கு விளம்பரம் கொடுக்குறான். எதுக்கு? நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டு நம்ம ஸ்பாயில் ஆக கூடாதுன்றதுக்காக. ஹெல்மெட்டை போடுன்னு சொல்லிட்டு ஃபைனை போடுறோம், பனிஷ்மெண்ட்டே கொடுக்குறோம், ஏன் நம்ம உசுரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ கருக்கலைப்பு தவறல்ல அப்படின்னு சொல்லிட்டா லூசுத்தனமா அவன் உடம்பையே அவன் கெடுத்துக்கிறான், குடிச்சா தப்பு இல்லைன்னு சொன்னா அவன் குடிச்சு உடம்பையே கெடுத்துக்கிறான் அப்படின்றப்போ, அப்போ குடிக்கு தடைன்னு கொண்டு வர வேண்டியது இருக்கு, அல்லது ஃபைன்னு போட வேண்டியது இருக்கு.
அந்த மாதிரி அவனுடைய அந்த இன்டென்ஷனை நம்ம புரிஞ்சுக்கும் போது அதை நீங்க ஒபே பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வருது. டிசிப்ளினே இல்லாம கண்மூடித்தனமாக ஒரு முழுக்க முழுக்க நீங்க சொன்ன மாதிரி இந்த சுயநலத்தின் அடிப்படையில எனக்கு நானே ஆப்படுத்திக்கிற மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களை பண்ணா அது கண்ணனுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. மத்தபடி அனைவர் நலன் கருதி அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நீங்க போயிட்டு நீங்க உலகத்துல என்ன முடிவு எடுத்தாலும் சரின்னு கண்ணன் சொல்லி இருக்கிறப்போ எக்ஸ்ட்ரீம் ஒரு ஸ்லோகம், இவ்வுலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் நீ பாவத்தை அடைய மாட்டாய்னு சொல்லியிருக்காரு ஒரு ஸ்லோகத்துல. அண்ணா சொன்ன மாதிரி விருப்பு வெறுப்பு இல்லாமல் எதிரில் உள்ள கௌரவப்படையை கொன்று குவின்னு பல தடவை சொல்றாரு ஸ்லோகத்துல. தூக்கு துவம்சம் பண்ண என்னத்த கருணைக்கு எந்த நேரத்துல கருணை காட்டணும்னு அறிவில்லையா உனக்கு அப்படிங்கிற அளவுக்கு கேட்கிறாரு. சரி என்ன காரணம் அப்ப இன்டென்ஷன் எங்க? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்று அந்த ஒரு இன்டென்ஷன் தெளிவா இருக்கும் போது, பியூரா இருக்கும் போது இந்த இடத்துல எது சரி எது தவறுன்றத நம்ம பிளைண்டா யோசிக்காம இன்டென்ஷன் அடிப்படையா வச்சு யோசிச்சீங்கன்னா யாருக்குமே எந்த கன்ஃபியூஷனும் வராது. அவன் சட்ட 1000 தான் போடட்டும், பட் நீ என்ன இன்டென்ஷன்ல இருக்கு, கண்ணனுக்கு எது சரி அந்த வழியில நீ பயணப்பட்டுக்கிட்டு போயிட்டே போ. கவர்மெண்டே தப்பான சட்டம் போனாலும் நம்ம கிருஷ்ணன் சட்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் கேரண்டி. சரியா? லெட் இட் ஹேப்பன் வாட் எவர் இட் மேபி. நாம சந்தோஷமா இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நான் செய்கின்ற ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் சமபாவனா இருக்கணும், விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கணும், அனைவரின் நலன் அங்கே இருக்கணும். இன்னைக்கு நம்ம இதுல என்ன படிச்சோம்? அடுத்தவர்களின் கஷ்டங்களை தன் கஷ்டமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் கஷ்டங்களை தீர்த்து இவன் உபதேசத்தால் அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒருவர் கிடைத்தால் அப்படின்னு பார்த்தோம். அதுல என்ன இருக்கு? அயாமால் அப்படிங்கிறது இன்டென்ஷனா இருக்கு. அனைத்தையும் தானாக காண்கின்ற ஒரு அற்புதமான குணம். அந்த குணத்தோட நீ என்ன பண்றியா அதுதான் சரி. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அப்படியே வேதவாக்கா எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கிறாரு. அவர் ரைட்டா சொல்றாரா தப்பா சொல்றாரான்னு யோசிக்கவே சொல்லாதேன்ட்டாரு. அதனாலதான் கர்வத்தை தூக்கி குப்பையில போடுன்னாரு. முதல்ல கர்வத்தை தூக்கி குப்பையில போட்டு அந்த மாதிரி ஆளு ஒருத்தன் பேச ஆரம்பிச்சிட்டான்னா அவன் சொன்னதை அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணு அப்படிங்கிறாரு. ஏன்னா நீ இதை இன்சூர் பண்ணிட்டே இல்ல, அவன் அயாமால இருக்கான்னு ஒன்னு இன்சூர் பண்ணிட்டே இல்ல, அவ்வளவுதான். அதுக்கு மேல யோசிக்காத அவன் என்ன சொல்றானோ அதுதான்டா வேதம், அதுதான்டா ரைட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இதெல்லாம் கீதையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்ற அடிப்படையில் நீங்கள் சிந்தித்தால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். செய்யலாமா கூடாதா, எந்த மனோநிலையில் செய்யப்பட வேண்டும், எப்படி எப்படி அப்படிங்கிறது எல்லாமே மிக சுலபமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஒரு உசுறு இல்ல, இந்த உசுறு கருக்கழிப்பு மகா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் அண்ணா வந்து எல்லாத்துக்குமே அண்ணா பதில் சொல்லுங்க. ஏன் ஒரு ஆட்டை கொல்லும் போது மாட்டை கொல்லும் போது எங்கடா போச்சு? ஆட்டு மாட்டை முடிஞ்சுங்க, கொசுவை போட்டு நேர்ந்து கூட பேட்டை போட்டு அடிச்சு விளையாடிட்டு இருக்கோம், அதுவும் உசுறு தானே. பேசிக்கலி உன்னுடைய இன்டென்ஷன் என்ன? என்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இருக்கு, ஏன்னா டெங்கு வந்துருது, அது வந்துருது, இது வந்துருது அப்படிங்கிறப்போ கொசுவத்து மருந்து வைக்கிறோம், கொன்றோம், ஒரு நாளைக்கு 100 கொலையை பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கெல்லாம் வராத டவுட் நமக்கு வந்து கருக்கலைப்பு அப்படின்னு மட்டும் வந்துருது அப்படின்னா எதுக்கு இது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இன்டென்ஷன்ல பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கூட ரொம்ப முக்கியம். கொசு அடிக்கும் போது கொசு மேல உள்ள வெறுப்புல அடிக்கூடாது. ஏன் பாடியை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை இருக்குன்ற கடமை அடிச்சு ரைட்டு. கொசு அடிக்கிறத கூட இன்டென்ஷன் படி இருக்குங்க. ஆனா இன்னைக்கு கொசு அவன் என்ன இன்டென்ஷன்ல அடிச்சாலும் நீங்க ரைட்டுன்னு வைங்க, ஆனா குழந்தை என்ன இன்டென்ஷன்ல அவன் கொண்டுட்டாலும் அவன் தப்புன்னு வைங்க கால. சோ தட் இஸ் நாட் தி கேஸ் அஸ் ஃபார் அஸ் கீதா இஸ் கன்சர்ன். பகவத்கீதை முழுக்க முழுக்க சமபாவனையை வலியுறுத்துவது, அயாம் ஆல் என்ற அந்த கான்செப்டை வலியுறுத்துவது அனைத்தும் இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்குன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறது. இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். சட்டம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், கண்ணனின் சட்டப்படி வாழ்ந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். அதனால கண்ணனின் சட்டப்படி வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆன்சர் ஆல்மோஸ்ட் பூபதி நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்கோங்க. நான் சொன்னது புரியலன்னா